பாத்தீங்கன்னா ரவுண்டா வரும். பெட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஜெடிக்கும் ஆரஞ்சு ட்ரிபிள் கலர் ரோஸ் ஓகேங்களா, டார்க் சாண்டல் கலர் வரும் ஓகேங்களா, சூப்பரா இருக்கு. கலரும் உங்களுக்கு பூ பூத்துருக்கும் அப்படி வரும். கிடைக்கடியே வந்து தொங்க நம்ம கிட்ட சூப்பரா இருக்குது. புக் 10 பிளான்ட் டு ஒரு 20 பிளான்ட் தான் இருக்கு. பூத்துருச்சுன்னா பாக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப பாக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசா பூக்கும். எல்லோ ரோஸ் பூக்கக்கூடியது கிடைக்கும். இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூவோட சைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை ரோஸ் தான் பாத்தீங்கன்னா சில்வர் லைன் சூப்பரா இருக்கு. இந்த செடி பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷான செடி ரோஸ் தான் சொல்லலாம். பூவோட திக்னஸ் பாத்தீங்கன்னா பூ வாசனை வருமானு கேட்பாங்க நிறைய பேர். லைட்டா வாங்க எல்லோன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில எத்தனை மொட்டைகள் இருக்குன்னு பாருங்க. குறைஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வார வாரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ரோஸ் வீடியோ தான் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க வீடியோ பார்த்துட்டு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோரிக்கு பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் என்ன வெரைட்டி காட்டுறாங்க, என்ன மாதிரி சைஸ் இருக்கும் பிளான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேரான கலெக்ஷன் என்னென்ன வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபேரி ரோஸு, டார்க் பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு, ஜெடிக்கோ ஆரஞ்சு, டபுள் டிலைட்டு, அப்போ ஒயிட் நாட் ரோஸ், இந்த மாதிரி ரேரான வெரைட்டி எல்லாமே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியோட சைஸு, செடி எந்த மாதிரி இருக்குது, ஒட்டி செடியா, எவ்வளோ நாள் பூ பூக்கும் அப்படின்னு காட்டும் ஓகேங்களா. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புவோம். மினிமம் 4 to 6 பிளான்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஒரு பாக்ஸுக்கு 4 பிளான் ரோஸ் செடியாக 4 பிளான் வைக்கலாங்க. கொரிய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா வரும். அது நீங்கள் அங்கே பே பண்ணி எடுத்துக்கணுங்க. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இது நிறைய பேர் தெரியல, உடனே ஹோம் டெலிவரி கேட்குறீங்க. நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புங்க. நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம், ரோஸ் வேணும் ஆர்டர் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போய் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோடு இருக்கும் ஓகேங்களா. ஒரு செடியோட ரெட் ரோஸ்னால் இந்த ரேட்டில் இருக்குது, எல்லோ பட்டன்னா இந்த ரேட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு டப்புன்னு புக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஓகேங்களா. டப்புன்னு போகலாம். நம்ம இப்போ பார்க்குற வெரைட்டி தான் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் பன்னீர் ரோஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் நம்ம பேபி பிங்க் பன்னீர் ரோஸ் தான் பார்த்துருப்போங்க. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்ட்வின் மாதிரி வரும் ஓகேங்களா. பூவோட ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும். பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஒரு எப்படி மேங்காய் எல்லோ எப்படி பூக்குதோ அதே மாதிரி நல்லா டார்க்னஸ்ஸாக வரும் பாருங்கள். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதழ்களே பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸாக வரும். நீங்கள் பேபி பிங்க் கலர் மாதிரி வராது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க் பன்னீர் ரோஸ் நீங்கள் கேட்லாக்களுக்கும் புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும். மற்ற இதெல்லாம் ரவுண்டு வரும் பாருங்க. இங்கே மட்டும் ரவுண்டாக அழகாக ஷேப்பில் போக்குங்க. ஒரு செம்ம வாசனையாக இருக்குது. பன்னீர் ரோஸ் எப்படி பூ வாசனை வருதோ அதே மாதிரி வாசனை வரக்கூடிய ரோஸ் தான் இந்த டார்க் பன்னீர் ரோஸு. இதோட செடி பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டியிருக்காங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்குது ஓகேங்களா. 1 அடி செடி உங்களுக்கு கிடைக்கும். மொட்டுக்குள்ளோட எல்லாமே மொட்டுக்குள்ளோட கிடைக்கும் ஓகேங்களா. இந்த செடி மட்டும் இல்லை, ஏன்னா இன்னும் 2-3 செடி கூட எடுத்து வச்சு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மொட்டுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே முட்டுக்கு அதே செடி தான். டார்க் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. முட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போக்கும். நிறைய பூத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. முட்டோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக ஒரு தாமரை பூ சைஸ் மாதிரியே போகக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பன்னீர் ரோஸு. சூப்பராக இருக்குது. புக் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செடி தான் பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சுங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக பூ பூக்கும். ஒரு 2-3 நாள் ஆனால் பூ வெடிக்குது, உங்களுக்கு வந்து வெடிக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்னஸாக இருக்கும் ஓகேங்களா. பூவோட இது அச்சடி ரோஸ்னு கூட சொல்லலாம் பாருங்கள். பூவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மொட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 மொட்டுகளாக தான் வைக்கும் ஓகேங்களா. செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 மொட்டை, இந்த மாதிரி 3 மொட்டை தான் வைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் லைன் ஷேடாக வரும் ஓகேங்களா. உள்ளே ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஷேடோவே நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷேடோவே ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள் பூ விரிஞ்சால் கூட இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸாக தெரியும் பாருங்கள். இது பூவோட மொட்டுகள் பாருங்கள். இன்னும் இது நாளைக்கு ஓப்பன் ஆகும். இன்னும் 2-3 நாளான ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும் ஓகே. ஆனால் நிறைய வெரைட்டி ரொம்ப ரேரான வெரைட்டி. இந்த செடிக்கு ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஓகேங்களா. செடிகள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல்லாக ஸ்டாக்கோட செடி தான் ஓகேங்களா. நீங்கள் வந்து எவ்வளோ செடி வேணால் புக் பண்ணிக்கலாம். பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மொட்டுக்களோடையும் இருக்குது, பூக்களோடையும் இருக்குது. செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செடியோட சைஸ்லேருந்து முட்டோடையே கிடைக்கும் உங்களுக்கு. செடி நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு 10 இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு 16 இன்ச் பாட்டு போட்டு வச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பூ 6 பூ 10 பூ பெரிய செடி ஆச்சுன்னா போதும். கொத்து கொத்தாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து வந்துச்சுன்னா 3 மொட்டை 4 மொட்டை வைக்கும். அதே மாதிரி வந்து நிறைய கலர் பிரான்ச்சஸ் வரும்போது ஒரு நாளைக்கு 10 பூ ஒரு 20 பூ கூட பறிக்கலாம் நீங்கள் ஓகே. சூப்பராக பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய வைக்கக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேர் வெரைட்டி ஓகேங்களா. செடிக்கு ஆரஞ்சு நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணுறவங்க நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைனில். ட்ரிபிள் கலர் ரோஸுங்க ஓகேங்களா. ஒரு டபுள் டிலைட் எப்படி பூக்குதோ அதே மாதிரி மாடலில் பூக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா 3 கலர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தாமரப்பூ மாதிரியே வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. பிங்க் கலரு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பூவோட ஸ்டிக்னஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி ஓகேங்களா. ஒரு மினிமமான ஸ்டாக் தான் இருக்குது.
டப்புன்னு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகே, பூவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மாடல் அழகாக இருக்கும். ஓகேண்ணா, ஒல்லா ஃபுல்லாக எல்லோ கலரு, அடுத்து ஆரஞ்சு, அடுத்து லைட் பிங்க், பார்டரில் மட்டும் லைட் பிங்க் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேர் வெரைட்டி. ஓகேங்களா, ட்ரிபிள் கலர் ரோஸும் நம்மளோட கேட்லாக்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு புக் பண்ணி அது பார்த்தீங்கன்னா தொட்டிலே இருக்குது. ஃப்ரெஷ்ஷான செடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 6-inch பாட்லேயே நம்மக்கிட்ட செடிகள் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ரெட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெட் வித் சேண்டலுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸு. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சில்வரு காப்பர் கலர் இருக்குமோ அந்த மாதிரி காப்பர் வித் ரெட்டுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க. இந்த காப்பர் ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மினிமமான ஸ்டாக் தான் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளான்ட் டு ஒரு 20 பிளான்ட் இருக்கும். ஓகேங்களா, புக் பண்ணுற முதல்ல புக் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த செடிகள் கிடைக்கும். அப்புறம் கேட்டலாக்லாம் ஆஃப் பண்ணிடுவோங்க. ஏன்னா இது இப்போ பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பூக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் சேண்டல் கலர் இருக்குங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். பூ ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த வீடியோவில் போடுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்க இப்பயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ரெட்டு கலரு உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா சேண்டல் கலர், நல்லா டார்க் சேண்டல் கலர் இருக்குங்களா, சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான நட்டி. பூ பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, பூ பார்த்தீங்கன்னா நல்லா அச்சடி ரோஸ் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மொட்டுக்கள் வெடிக்கிறது 2-3 நாள் தாங்க. ஒரு மொட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள், நல்லா ஸ்டிப்னஸாக இருக்கும். அந்த லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னஸாக, செடியோட சைஸும் பாருங்கள் சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரேரான வெரைட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸுங்க. நிறைய கஸ்டமர் கேட்ட வீடியோ தான் அது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமாக ஒரு செடி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நம் நாட்டு ரோஸில் நிறைய கலர் பார்த்துருப்போங்க. பிங்க் கலரு, டார்க் பிங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, இந்த மாதிரி ரெட்லாம். இந்த ஒயிட் கலர் நாட்டு ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிடைக்கிது, ரொம்ப ரேருங்க. ஓகேங்களா, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 பிளான்ட் கிட்டே இருக்குது. புக் பண்ணுறோம், டஃப்னு புக் பண்ணிங்க. பிளான்ட்டோட பூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ அழகாக பூக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் பிங்க் கலரும் உங்களுக்கு பூ பூத்துருக்கும். ஓகேங்களா, ஒயிட் கலரு பிங்க் கலரு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸ்டிப்னஸ் பார்த்தீங்கன்னா எப்படி மேங்கோ எல்லாம் எப்படி பூக்குதோ அதே மாதிரி தான் பூக்குங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள், நிறைய மொட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. நம்மகிட்ட கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படிலாம் பூ பூத்துருக்கு, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் நாட் ரோஸ் செடிகள் இது எப்படி இருக்குதுன்னு வாங்க காட்டுறப்ப. இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொட்டுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. ஒரு 6-inch பாட்டில் தான் வச்சுருக்குங்க. எல்லாமே மொட்டுகள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இல்லை. மொட்டுகள் தலை தலை தலைன்னு ஃப்ரெஷ்ஷான பீஸுங்க. புது செடி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. நாமளே மொட்டு கட்டி தயாரிச்சது, செம்மையாக இருக்குது. பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மொட்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 3 மொட்டு 4 மொட்டு வச்சுட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான பீஸ். ஓகேங்களா, ஏன்னா மொட்டுகள் நம்ம இதுக்கு மேலே கொடுக்காத மொட்டுகள் வராத செடி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டுகளோடையே செம்மையாக இருக்குது. ஒரு செடியை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா முள்ளு முட்களோடையும் நல்லாவே நல்லா வாசனை வருங்க. ஒரு நாட்டு ரோஸ் எப்படி வாசனை வருது அதே மாதிரி வாசனை வரக்கூடிய ரோஸ் தான் இது. ஓகேங்களா, இந்த ஒயிட் நாட்டு ரோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல்லு ஸ்டாக் இருக்குது. விருப்பம் புக் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷான செடி, ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அப்படியே பாட்டிலே இருக்குது. ஒரு 6-inch பாட்டிலே இருக்குது. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும். 2 கிளா 3 கிளா அந்த மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒயிட் ரோஸ் புக் பண்ணுறவங்க டப்புன்னு புக் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ், ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேரி ரோஸுங்க. கொத்து கொத்து அவ்வளோ அற்புதமாக பூக்கக்கூடிய வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் விரும்பக்கூடிய ரோஸ்ன்னு சொன்னால் செம்மையாக பூக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 மொட்டுக்கள், 60 மொட்டுக்கள், 100 மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ரோஸ். ஓகேங்களா, கொத்து கொத்து தேர் மாதிரி பூக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபேரி ரோஸ்க்கு வீட்டுக்கு முன்னாடி கூட அழகாக நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம், இல்லை மேலேருந்து கீழே இறக்கி விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக போகக்கூடிய ரோஸ் தான். நம்மகிட்ட செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மொட்டுக்களோடய இருக்குது. உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மொட்டுகள்னு பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான மொட்டுகள். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா 20 மொட்டு 30 மொட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சபட்சம் 20 மொட்டு இருக்குது. ஒரு சின்ன செடி தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பீஸ். ஓகேங்களா, நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் தான் வீடியோ போடுங்க. நீங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், செம்மையாக ஒரு பாட்டிலே வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு 12-inch பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு நாளைக்கு அழகாக பூத்துக்கொடுங்க. ஒரு பட்டன் ரோஸ் சைஸோட ஒரு பெருசாக பூக்கும். பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் அழகழகாக பூத்துட்டே இருக்குங்க. செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பீஸுங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு செடி எப்படி பூத்துருக்குன்னு இப்போ காட்டுறோம் பாருங்களேன். நம்மக்கிட்ட நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், செடியோட பாருங்கள் அழகாக இந்த மாதிரி தான் தேர் மாதிரி லைனாக பூத்துட்டே இருக்கும். ஓகே, ஒரு கொடி மாதிரி தான் பூத்துட்டு இருக்கும். பூத்து முடிஞ்ச வருஷம் நீங்கள் கட் பண்ணி நிறைய ஃபேரி ரோஸ் எப்படி பராமரிப்புன்னு தெரிலன்னு சொல்கிறீங்க. பூக்கள் பூத்து நல்லா இப்படி ஆர்ச்சி மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி மாதிரி இப்படி வரும், கிடைக்கடையே வந்து தொங்கும். ஓகேங்களா, பூக்கள் நல்லா முடிஞ்சு பூக்கள் எதிலெல்லாம் கொட்டிட்டு ஒரு இதாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து பிரான்ச்சஸ் வரும். நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது நிறைய பூக்கள் பூக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த ஆர்கிட் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஃபேரி ரோஸ். ஓகேங்களா, அந்த ஃபேரி ரோஸ் பிங்க் கலரில் நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் இருக்குங்க. அது கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 6-inch பாட்டிலே இருக்குது. இப்படியே லைவாக இந்த எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளான் தான் உங்களுக்கு வரும். நாங்கள் ஓப்பன் பாக்ஸை தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம். புக் பண்ணுறவங்க நம்மகிட்ட ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் யார்ட்ட ஃபேரி ரோஸ்லாம் எப்படிலாம் பூத்துருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோ போகலாம். அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ். ஓகேங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை அதிகமாக வர ரோஸ்ன்னு சொல்லலாம்.
ஏன்னா பார்க்குறதுக்கே ஸ்டிப்னஸ் அதிகமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். செம்ம வாசனை நீங்கள் ஒரு ஸ்கின் ரோஸு, பன்னீர் ரோஸு, இதை எல்லாத்தையோட டபுள் மான வாசனை வரக்கூடிய ரோஸ் தான் இந்த டபுள் டிலைட். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேரே டபுள் டிலைட், ஓகே, டபுள் டபுள் மடங்கு வாசனை வரக்கூடியனால ஓகேங்களா. செம்மையாக இருக்குங்க பூவோட பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரும் டார்க் ரெட் கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பூக்கு பூக்கும் போது பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாதிரி பூக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். 100% சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பராக இருக்குது, புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஸ்டாக் வந்துருக்குதுங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டீங்க டபுள் டிலைட் எப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்துருங்க, இப்போ ரீஸ்டாக் வந்துருச்சுங்க, புக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் யாருக்கு டபுள் டிலைட்டில் எப்படி பூத்துருக்குது, எந்த மாதிரிலாம் பிளான்ட் வந்து ரிசீவ் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கட் பண்ணி விட விட நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும், நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து கட் பண்ணி விடுறது இல்லைங்க. நீங்கள் செடிகள் பூ மலைஞ்சுன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிங்கன்னா போதும், பக்க கிளைகள் நிறைய வருங்க. அதே மாதிரி டிஐபி உரம் போடுங்க, சூப்பராக வரும் ஓகேங்களா. டபுள் டிலைட் பொறுத்த வரைக்கும் செம்ம வாசனையே இருக்குது ஓகேங்களா. எல்லாருக்குமே டபுள் டிலைட் எப்படி வாசனை வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே. நம்ம கஸ்டமர் எல்லாருமே டபுள் டிலைட் வச்சுருப்பீங்க, செம்ம வாசனையாக இருக்குது. டபுள் டிலைட் ரோஸ் ரொம்ப 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 பிடிக்குங்க, செம்ம வாசனைங்க. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக போகக்கூடிய ஒரு கொத்து ஆரஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் வந்து நிறைய கொத்து கொத்தாக நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குங்க, பயங்கரமாக மொட்டுக்கள் வைக்கும். ஆனால் 1 or 2 days பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்து பூக்கள் இதழ்கள் கொட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக வச்சுட்டே இருக்கும் ஓகேங்களா. செம்மையாக கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைக்கணும் ரோஸ் கூட சொல்லலாம், கொத்து ஆரஞ்சுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் இதழ்கள் அடுத்த 2 நாளே கொட்டி போயிடும் ஓகேங்களா. ஸ்டிஃப்னஸே இருக்காது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு செடியோட சைஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பட்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து பூவோட 1 நாள் தான் தாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பூக்கள் இதழ்கள் கொட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 day சொல்லலாம், 1 day ரோஸ்னு கூட சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமான ஸ்டாக் தான் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 plant டு ஒரு 20 plant தான் இருக்குது. டக்குன்னு புக் பண்ணுறாங்க. அந்த கொத்து அரஞ்சுன்னு நீங்கள் கேட்டலாக் இருக்குது, போய் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸுங்க. கல்கத்தா ரோஸ் யார் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பூக்கள் பூக்கும், நம்மகிட்ட வாங்க கஸ்டமருக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்டாக பூக்கும், டபுள் கலரில் பூக்கும் ஓகே. டபுள் கலரில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ரெட்டு 3 மிக்ஸ் ஆன மாதிரி தான் பூத்துட்டே இருக்கும். லைன் பை லைனாக கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்குங்க, நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் இது 1 of the வெரைட்டி. ரொம்ப ரொம்ப அழகாக கலர் கலராக பூக்கும் ஓகேங்களா. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கலராக இருக்கும், மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடாக இருக்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு அழகாக அப்படியே செம்மையாக இருக்கும். கல்கத்தா ரோஸ் நம்மகிட்ட வாங்க கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படிலாம் பூக்குன்னு. ஃபுல்லாக ஒரு செடியில் ஃபுல்லாக புதற மாதிரி பூத்துருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா கல்கத்தா ரோஸ் பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. பூவோட ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரி இருக்குது, டெய்லி பூக்கக்கூடிய வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பூ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கு பாருங்கள். மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், ஒரு 4 முட்டை 5 முட்டை 6 முட்டை. நம்மகிட்ட வாங்க கஸ்டமருக்கு இதே மாதிரி மொட்டுக்கள் வருதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்கத்தா ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. செடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான செடி ஓகேங்களா. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டு செலக்ட் பண்ணி தான் அனுப்புறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டட் பிளான்ட்டு மட்டும்தான் நம்ம அனுப்புறோங்க ஓகேங்களா. நம்ம ஏதோ ஒரு பிளான்ட் அனுப்புறது கிடையாது, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டு நல்லா செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான பிளான்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. உங்களுக்கு பிளான்ட் அந்த மாதிரி வேணால் புக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ், தாஜ்மஹால் ரெட் ரோஸ்னு சொன்னால் என்ன பண்ணால் தாஜ்மஹாலுக்கே ஒரு ரெட் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டி. பூவோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்குது ஓகேங்களா. நல்லா பூவோட இதழ்களையும் பார்த்தீங்கன்னா நல்லா அடுக்கடுக்காக பெட்டர் சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 10 to 20 வரைக்கும் நீங்கள் கடையில் போய் வாங்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். நல்லா பூவோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் எப்படி இருக்கும், பெங்களூர் ரோஸ் நிறைய பேர் கஸ்டமர் கேட்பாங்க ஊட்டி ரோஸ் இருக்கா உங்ககிட்ட, பெங்களூர் ரோஸ் இருக்கானா, எல்லாமே இதே ரோஸ் தாங்க ஓகேங்களா. பூவோட பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா டார்க்னஸாக இருக்கும். ரெட்டு பார்த்தீங்கன்னா பிளட் கலரில் இருக்கும் ரெட்டு தாஜ்மஹால் ரோஸ். இது பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. செடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விடுங்க அத்தனை மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். பிரான்ச்சஸும் நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து ரெட் ரோஸ்லாம் பூக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. பூவோட பாருங்கள் எந்த அளவுக்கு இதழ்கள் இருக்குதுன்னு, ஸ்டிஃப்னஸாக இருக்குது ஓகேங்களா. பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டு செலக்ட் பண்ணி கொடுக்குறோங்க, பெஸ்ட்டான பிளான்ட் ஃப்ளவர் வரது மட்டும் தான் கொடுப்போங்க ஓகே. நம்மகிட்ட வாங்க கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கும், கஸ்டமர் எல்லாருமே நம்மளோட பிளான்ட் லவர் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் பூ பூக்குது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பார்க்கக்கூடிய ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய சின்ன சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய ஒரு நியூ வெரைட்டிங்க பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸுங்க. பன்னீர் ரோஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது. இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா முல்லை இல்லாத வரும் ஓகேங்க. முல்லை இல்லாத ரோஜா கூட சொன்னேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா முட்களே வராது, நிறைய பூக்களை வச்சுக்கிட்டே இருக்குங்க. நிறையா கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா செடிகள் இப்போ சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குங்க, நீங்கள் புக் பண்ணுறவங்க எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நிறைய பூக்கள் வச்சுட்டே இருக்குது. பூ இல்லாத நாளே கிடையாது, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் 5 or 6 மொட்டுகள் இருந்துகிட்டே இருக்கும், பூ ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு தொட்டிலே வச்சிட்டிங்கன்னா போதும், நிறைய பூக்கள் வச்சுட்டே இருக்குங்க. பூ பார்த்தீங்கன்னா நல்லா பன்னீர் பேபி பிங்க் கலர் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் பூக்கும். இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு, நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்கும். ஒரு சின்ன செடி தான், ஒரு 1/2 அடி செடி தான்,
செடியோட மொட்டுகள் வந்து எல்லாமே பாருங்க சும்மா சூப்பரா டாப் டக்கரா இருக்கக்கூடிய ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா முட்களே இருக்காத ரோஸ் ஓகேங்களா, ஏன்னா முள்ளே இருக்காது, நிறைய பூக்கள் பூக்கும், அழகா இருக்கும் ஓகேங்களா. பூ வாசனை வருமானு கேட்பாங்க நிறைய பேர், லைட்டாக வாசனை இருக்கும், மற்றபடி ரொம்ப வாசனை வராது. ஆனால் பூக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வீட்டு முன்னாடி அழகாக வச்சுக்கலாம், ஒரு நிலத்தில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பாட்டில் கூட வச்சுக்கலாம், ஒரு மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம். பார்க்கறவங்க வந்து அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ்னு வரலாம். அந்த ரோஸ் போகிறது வரைக்கும் பன்னீர் பட்டர் நல்லா கொத்து கொத்து எவ்வளோ அழகாக பூத்திருக்கு நீங்கள் பாருங்கள். ஒரு தொட்டியில் நமக்கிட்ட வாங்க கஸ்டமர் வீட்டில் எப்படி பூத்திருக்கு நீங்கள் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோஸ் லவர் எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் பிடிச்சிங்க எல்லாருமே. ஏன்னா பிடிச்சிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட பூத்திருக்கு ரோஸ் எல்லாம் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் நல்லாவே ஆரஞ்சு பாட்டில் இருக்குது, நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பீஸ் இருக்குது. புக் பண்ணுறவங்க டப்புன்னு புக் பண்ணிக்காங்க, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 7 டேஸுங்க, 7 டேஸில் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லோ கலர் கொடுத்துருந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிங்க் கலர் ஸ்டாக் இருக்குங்க, பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேண்டல் கலரும் ஒல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். பூவை பாருங்கள் இதே கலர் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. நம்மக்கிட்ட வாங்க கலர் ரேரான வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் 7 டேஸ்ன்னு சொல்லலாம். மொட்டுகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மொட்டுகள் பாருங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பிங்க் கலர் எவ்வளோ இருக்கா இருக்குது ஓகேங்களா. சேண்டல் வித் பிங்க் தான் வரும் ஓகேங்களா, நீங்கள் ஃபுல்லாக பிங்க் கலர் வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 7 டேஸ்ன்னு சொல்லலாம். நமக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ செடி நல்லா துளிர் ரூட் இருக்குதுங்க, செடி பிரான்ச்சஸ் இருக்குது, துளிர் ரூட் இருக்குது, நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்குது. 7 டேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 நாளும் போகக்கூடிய ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூக்கள் வந்துகிட்டே இருக்குங்க, அப்போ பூவுக்கு பஞ்சமே கிடையாது, இப்போ அவ்வளோ அற்புதமாக போகக்கூடிய வெரைட்டி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ்னால பெருசு பெருசாக பூக்கும், பூ டெய்லியும் பூத்துட்டே இருக்கும், ஒரு சின்ன செடியாக இருந்தால் கூட பூக்கள் பூக்கக்கூடியது. இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள் ஓகேங்களா. அது ஸ்டிஃப்னஸ்லேருந்து அந்த பிங்க் கலர்லேருந்து அந்த ஷேடோவிலேருந்து அந்த ஷார்ப்பாக அந்த இதழ் வரதுலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். அந்த 7 டேஸ், 7 டேஸ் ரோஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். செடிகள் குட் கண்டிஷன் இருக்குது, நான் சொன்னவன் வீடியோவில் போகும்போது நீங்கள் வாங்கிக்காங்கன்னு இப்போ வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், பூவோட இதழ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். நல்லா பிங்க் கலர் உள்ள மட்டும் பிங்க் கலர் வரும் ஓகேங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேரான வெரைட்டி. 7 டேஸ் நிறைய பூக்கள் வச்சுட்டு ஒரு நாளைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாக கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். ஒரு பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஒரு 16 இன்ச் பாட்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரு பெரிய ரோஸ்னு சொல்லலாம், ஒரு ட்ரீ ரோஸ்னு கூட சொல்லலாம். மரம் மாதிரி பூக்கூடிய வெரைட்டி தான் இந்த ரோஸ் ஓகேங்களா, சூப்பராக இருக்குதுங்க. புக் பண்ணுறவங்க இந்த 7 டேஸ் ரோஸ் புக் பண்ணிக்காங்க, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா மேங்காய் எல்லோங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா மேங்காயிலும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மாங்காய் பழம் எப்படி குண்டு குண்டாக பூக்கு காய்க்குமோ அந்த மாதிரி தான் குண்டு குண்டாக பூக்கும் பூக்குங்களா, பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். பூவோட ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்ட்வின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாடலில் பூக்கக்கூடிய ரோஸ் தான். ஏன்னா பூவோட இதழ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பிள் ரெட் எப்படி குண்டு குண்டாக பூக்குமோ ஆப்பிள் பழம் மாதிரி, அதே மாதிரி தான் இது மேங்கோ ஆப்பிள்னு கூட சொல்லலாம், மேங்கோ எல்லோன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியே எத்தனை மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்க, குறைஞ்சி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 4, 6, 7 மொட்டுகள் இருக்குது, அவ்வளோ மொட்டுகள் வைக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஓகேங்களா. இதனால் டார்க் பிங்க்கு நல்லா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் போகக்கூடியது. உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலம் போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒயிட் கலர் ஷேட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஷேட் ஆகும். மற்ற பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் டார்க்னஸ் அழகாக பூக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேர் வெரைட்டி. ஏன்னா எல்லோலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா மேங்கோ எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் தெரிஞ்சிருக்கு எப்படிலாம் பூத்துருக்குன்னு. பூ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய வச்சுட்டே இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக நிறைய. நீங்கள் வந்து சின்ன சின்ன மொட்டுகள் வைக்கும்போது கிள்ளி விட்டிங்கன்னா போதும், இன்னும் நிறைய பட்ஸ்கள் வந்துட்டே இருக்கும் கொத்து கொத்தா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இந்த மேங்கோ எல்லாம் வர பொறுத்த வரைக்கும் 1 வீக்கில் ஸ்டாக் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் இருக்குது, நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. புக் பண்ணுறவங்க டப்புன்னு புக் பண்ணிக்காங்க, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டி ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட தோல் மாதிரி அடைய மெதுவாக சாஃப்ட்னஸாக இருக்கக்கூடிய ரோஸ்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி வாசனை வருதா, டபுள் டிலைட் எந்த மாதிரி வாசனை வருதோ அதே மாதிரி வாசனை வருதாங்க. பூக்கள் என்ன நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லோரும் பூக்கள் மோந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், செம வாசனையாக இருக்குதுங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், ஏன்னா வாசனை வரக்கூடிய ரோஸ் தான் நான் இது யூடியூப் போகிறது வாசனை வரும் ஓகேங்களா. ஒரு சூப்பராக நல்ல வாசனை நல்ல தரமான வாசனை வரும்னா இது வாங்கிக்காங்க, டபுள் டிலைட் பன்னீர் ரோஸு, லேகர் ஃப்ரெண்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி. இந்த ஸ்கின் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக நல்லா பஞ்சு பஞ்சாக பூக்கும், ஒரு பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக பூக்கும், பட் வந்து நிறைய பூக்கள் வைக்கும். நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமர் வீட்டில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க, தம்பி நீங்கள் கொடுத்த ரோஸ் செம்மையாக பூத்துருக்குது, ஒரு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பூ பூக்குத்துருக்கு, ஸ்கின் ரோஸு சூப்பராக இருக்குது, ரொம்ப ரேரான வெரைட்டி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேரான ஸ்கின் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கிறவே தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டுகளோட ஒரு 6 இன்ச் பாட்டிலே இருக்குது ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டான ரோஸு இது மாதிரி ஒரு பாட்டிலே வச்சிங்கன்னா போதும், நீங்களே ஒரு நிலத்தில் வச்சிங்கன்னா கூட ஒரு மரம் மாதிரி நிறைய வளர்த்துக்கலாம். பூக்கள் நிறைய பூக்கு பஞ்சமே கிடையாதுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செடிகள் எல்லாமே தலை 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 தான இருக்குது, 6 இன்ச் பாட்டிலே இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. நீ ஒரு பெரிய பாட்டு வாங்கி மாற்றி வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வளரக்கூடிய ஒரு ஸ்கின் ரோஸ், ஒரு அற்புதமான ரகம் தாங்க. இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஏன்னா நார்மல் எல்லோங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸே நிறைய எல்லோ இருக்குது, இது 1 ஆஃப் த வெரைட்டி எல்லோ ஓகேங்களா. இப்போ மேங்கோ எல்லோ பார்த்துருப்போங்க, அடுத்து நிறைய எல்லோ வெரைட்டிஸ் பார்த்துருப்போங்க.
இது ஒரு டிஃப்ரெண்டான எல்லோ தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லோ ரோஸ் பூக்கக்கூடியது. இதோட பூவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பூ இதழ்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க்னஸாக வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மொட்டுகள் வந்து ஸ்டிப்னஸாக இருக்கும். ஒரு ஹச்டி வெரைட்டி மாதிரி தான் இருக்கும். மொட்டுகள் ரெண்டு மூணு நாள் ஆனால் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது ஒரு நாலு ஒரு கலரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மூட்டை வச்சிருக்கு. எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, அந்த எல்லோ ரோஸ் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது, புக் பண்ணுறவங்க இந்த எல்லோ ரோஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஃபேண்டா ஆரஞ்சுங்க, இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 ரேராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய கிடச்சிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போலாம் தாஜ்மஹால் ரெட்டு இந்த மாதிரி தான் ஒயிட் ரோஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் நல்லா பெருசாக பூக்கும். நல்லா ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சில் பூக்கும். பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும். ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மதர் பிளான்ட் சைஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான். ஏன்னா மதர் பிளான்ட் எந்த சைஸில் நம்ம வீடியோவில் போடுறோங்களோ அந்த மாதிரி சைஸில் இப்போ இருக்குது. செடிகள் புக் பண்ணுறோம், டப்பன் பண்ணி புக் பண்ணிக்காங்க. இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு ரோஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க. எவ்வளோ பெரிய செடி இருக்குதுன்னு நீங்கள் மதர் பிளான்ட் சைஸில் இருக்கு வாங்க காட்டுறோம். இது ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி வளர்த்துருக்கோம். ஆன்லைனுக்காக மட்டுமே வளர்த்த செடி தான். பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பிளான்ட் வளர்த்துருக்கோம். பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெண்டரை அடி இருக்கும். ஒரு பிளான்ட் சாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெரிய செடி நோக்கிங்க. அதனால் செலக்ட் பண்ணி நல்லா பிரான்ச்சஸ் எது இருக்கோ அது மட்டும் தான் வளர்த்துருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டுகள் இல்லைனா இந்த மாதிரி துளுரா தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டுகளோடு வரும்போது பூக்கள் பழிச்சிடுறாங்க. ஓப்பன் பாக்ஸ் வரனால பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. என்னோடய ஹைட்லேருந்து பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சைஸ் இருக்குன்னு ஓகேங்களா. ஏன்னா மதர் பிளான்ட்டு மாதிரி வளர்த்து தரலாம் நம்ம ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்குங்க. இதே மாதிரி நிறைய பிளான்ஸ் இந்த மாதிரி வரப்போகுது ஓகேங்களா. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிளான்ட் ஆரஞ்சு செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ யாராவது லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வருது ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிளான்ட் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் வளர்த்து வச்சிருக்கோம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து பார்க்குற ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில்வர் லைன் சொன்னோம்னா நீங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒயிட் ஷேடோ வந்திருக்கும், பிங்க் ஷேடோ வந்திருக்கும், ஒயலட் ஷேடோ வந்திருக்கும். எல்லாமே ஷேடோ மிக்ஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் பிளான்ட் சைஸில் இருக்கக்கூடிய ரோஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் மாதிரி நல்லா பிரான்ச்சஸோட பெரிய செடி செடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்களாடி வரலாம், பூ இல்லாதி வரலாம், மொட்டுக்களோடு வரலாம். செடி பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் சைஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சூப்பரான செடிகள். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த செடிகள் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ரேர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடியும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செடியோட சைஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக பூக்குது. பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பூக்கும். ஒரு பட்டன் ரோஸோட இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பூக்கக்கூடிய சில்வர் லைன் பார்த்தீங்கன்னா ரோஸ் நம்மக்கிட்ட மதர் பிளான்ட் சைஸ்லேயே இருக்குது. நீங்கள் புக் பண்ணுறவங்க நிஜமாக புக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது செடி பார்த்தீங்கன்னா. செடியோட சைஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிலாம் ரொம்ப ரேரான வெட்டலாம் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் சைஸ்லேயே கொடுக்க போகிறாங்க. செம்மையாக இருக்கும் ஓகே. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா நூறு பிளான்ட் இருக்குது. நீங்கள் புக் பண்ணுறவங்க டப்புனு இந்த வீடியோ பார்த்தவங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வீடியோ முழுசாக பார்க்க போனாங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணால் இந்த மாதிரி ரோஸ் பிடிச்சிங்களா ஒரு லைக் கொடுங்க. எவ்வளோ அழகாக பூத்து கலர் ஷேடை எவ்வளோ அழகாக பாருங்கள் ஓகேங்களா. அதான் பூ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் பூக்கள் பூக்கும். இந்த மாதிரி ஷேடோவில் தான் பூக்கும் ஓகேங்களா. செம்மையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒய்லெட்டு பிங்க்கு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி போகக்கூடிய ஒரு சில்வர் லைனு நமக்கு ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணுங்கள் டப்புனு புக் பண்ணியா. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லோ பட்டனுங்க கொத்து கொத்தாக போகக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோ பட்டன் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் எல்லோ பட்டன் கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் வெரைட்டி வரும். ஒரு பெரிய இல்லை எப்படி பூக்குதோ அதோட கொஞ்சம் சின்னதாக பூக்கும். பட் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ஒரு செடியிலே பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொட்டுக்கள் பாருங்கள். ஒரு சின்ன செடி தான். செடியே ஒரு ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒன்றரை அடி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக பூக்கும். ஒரு பூவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட பூக்கள் உழாது. ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அப்படியே பூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட பூக்கள் இதழ்கள் கொட்டாது ஓகேங்களா. நல்லா சாஃப்ட் ஃபிளவர் பூக்கும். பூவோட திக்னஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு ஃப்ரெஷ்ஷான செடி. இந்த டைம் ஆர்டர் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ரோஸ் கிடைக்கும். செக்கத்தான் இருக்குது. செடியோட சைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மொட்டுகளும் பார்த்தீங்கன்னா அழகழகாக இந்த மாதிரி நல்லா பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மொட்டுகளோட சைஸ் பாருங்கள், திக்னஸ் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும் அழகாக அப்படியே பூ ஒரு 50 பூ 10 பூ 20 பூ பூத்துருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. புக் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட புக் பண்ணி வைக்கலாம். எல்லோ பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்டோட வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோ பார்க்காத இருந்தால் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பார்த்து 5 மொட்டு 6 மொட்டுகளோட தான் செடிகள் வரும் ஓகேங்களா. செம்மையாக இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்கத்தான் இருக்குது. வாங்க லாஸ்ட்டாக ஒரு செடியை மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஷேடோ ரோஸுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஒயிட்டு ஷேடோ ரோஸ் தான் சொல்லலாம். பூவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அச்சடி ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு சக்கர சுத்தன மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஓகே. நம்மகிட்ட வாங்க கஸ்டமருக்கு எல்லாருக்கும் இது கொடுத்துருப்போங்க. நிறைய பேர் புக் பண்ணி வாங்கியிருப்பீங்க. எல்லா வீட்டில் எப்படி பூத்துருக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி சொல்லலாம். இந்த மாதிரி ரோஸுகள் உங்களுக்கு கிடைக்கிது ரொம்ப ரேரு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா
பிளான்ட் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பிளான்ட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும், ஸ்டிப்னஸாக இருக்கும் ஓகேங்களா. ஒரே பூ பூத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட சைஸ்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வெரைட்டி தான். நமக்கு நம்ம கஸ்டமர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்னும் நிறைய வெரைட்டி கலெக்ஷன் இருக்குவாங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக வீடியோ போட்டிருப்பாங்க, வீடியோ ரெகுலராக யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரோஸுகள், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட்ஸு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத வெரைட்டி கிடையாது. மாட்டுத்தோட்டத்தில் ஒரு பழஞ்செடி வேணுமோ அது வாங்கிக்கலாம், இல்லை அதுக்கான வெறும்பு கம்போஸ்ட் வேணுமோ அது வாங்கிக்கலாம், பயோமிக்ஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம், இல்லை நம்ம ரோஸ் செடிக்கான உரம் வேணுமோ அதுவும் வாங்கிக்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். தரமான செடிகளை நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் ஒரு செடியோட சைஸ் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி இருக்குன்னு நான் காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பாய் பாய் நம்மளோட.